இன்னைக்கு ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். ஓகே, என்ன கேம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கார்ட்டூனோட யாராச்சும் இப்போ ஒரு என்ன சொல்கிறதுன்னு புரியல, ஸோ ஒரு ஷின்சானோட வாய்ஸு ஒரு கார்ட்டூனை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நான் வந்து இந்த வீடியோ அந்த வாய்ஸ் வந்து ப்ளே பண்ணுவேன். அப்போ வந்து மனிஷ் அந்த என்ன கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அவன் பார்த்துருப்பான், பட் வந்து அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பான். ஓகே, ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி இதையும் எடுத்திருப்பேன். நான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரீசெண்டாக பார்த்துருக்க இதுவும் நான் வந்து வாய்ஸஸ் வைப்பேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாரி, அந்த கார்ட்டூனோட வாய்ஸ் மட்டும் இப்போ அவனுக்கு கேட்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் வந்து அந்த கார்ட்டூனோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, அந்த கார்டன் வந்து அப்படியே அந்த பேர் சொன்னதுனால வந்து அப்படியே கண்டுபிடிச்சிட்டான். ஓகே ஓகே, இப்போ கரெக்டாக சொல்லியாச்சு. நான் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இவன் தப்பாக சொல்லிட்டான, ஏதாச்சும் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு காட்டன் வாய்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் கண்டுபிடிங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வீடியோ ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணேன். நீங்களும் கண்டுபிடிங்க முடிச்சா. ஓகே, இப்போ கண்டுபிடிக்க ரெடியா மனிஷ்? எனக்கு தெரிஞ்சு இவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இது அவன் அடிக்கடி பார்க்குற ஒரு காட்டன் தான். பார்க்கலாம். அவனுக்கு அந்த ரோபோ பாய் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன். ஸோ அதனால வந்து அவன் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இன்னொன்னு நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதையும் நான் காட்டுறேன். எனக்கு தெரியாது, நீ சொல்லிதான் ஆகணும். பேர் தெரியல, நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் ஓகேவா? டோரா புஜியா, இல்லை ஆகியன் காக்ரோச்சா, இல்லைன்னா ஆலியன் மூனா. இவனுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கூடாது, நான் நினச்சிட்டே இருந்தேன் இவன் வந்து கண்டுபிடிச்சிருப்பானு. ஓகே, ஆமாம், ஆலியன் மூன். சூப்பர்டா. ஓகே, இப்போ அடுத்து நம்ம கார்ட்டூன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, போன இதில் தான் கொடுத்துருங்க ஆப்ஷன் வந்து. போன கொஷின் கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கேன். கரெக்டு. ஸோ எப்படியும் சொல்லிட்டேன் வந்து. ஓகே, கரெக்டு தான். வந்து இன்னொன்று எடுத்து வச்சுட்டேன். மெயின் கேரக்டரோட எல்லா கேரக்டரும் வருது. நீ அது உனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன். ஓகே, இந்த கார்ட்டூனோட வாய்ஸ் தான் என்னால கண்டுபிடிக்க முடியலையா? ஸோ இது என்ன கார்ட்டூன் அப்படின்னா, லிட்டில் சிங்கம். ஓகே, ஸோ லிட்டில் சிங்கம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். மனிஷ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஓகே, உனக்கு பிடிக்குமா இல்லையாடா? ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வாய்ஸ் மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஸோ எப்படியும் நான் மெயின் கேரக்டரோட வாய்ஸ் வச்சேன், பட் வந்து அவன் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு ரொம்ப 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 பிடிக்காத ஒரு விஷயம் என்னது? என்னது? படிப்பு. ஸோ அந்த படிப்பில் அவர் அது வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கான், நான் சொல்லியிருந்திருக்கேன், பட் அவன் யாக வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
என்னது அப்படின்னா 1 to 10 வரைக்கும் சார் சொல்லணும். 1 to 10 வரைக்கும் சொல்லணுடா நம்பர்ஸ். அடே நம்பர்ஸ் இல்லடா ஸ்பெல்லிங்ஸ். ம் ஸ்பெல்லிங்ஸ். எனக்குலாம் கிடையாது, நீ மட்டும் தான் இந்த சேலஞ்சில் இருக்க. எனக்குலாம் கிடையாது, நீ மட்டும்தான். தப்பாக சொன்னாலும் ஒன்றும் இல்லை, ஓகேவா? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு நீ. என்னடா ஒன்று சொல்கிறதுக்கே ஒரு நேரமா? சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கார்ட்டூன் வந்து கார்ட்டூன் வேணா. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாமா இந்த கேமை வந்து? என்னதுன்னா கார்ட்டூனோட ஃபேஸ் காட்டணும். பட் அவன் என்ன கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கார்ட்டூன் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் நான் காட்டுவேன். ஸோ அது என்ன கேரக்டர், சாரி அந்த நேம் சொல்லணும், ஓகேவா? இந்த கேரக்டர் நேம் வந்து சொல்லணும். ஓகே, இப்போ நான் அது வந்து வச்சுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த கேரக்டர் நேம் வந்து தெரியும்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த கேரக்டர் என்ன கார்ட்டூனில் வரும்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ மனுஷ்க்கு காட்டிடலாம். இது என்ன கேரக்டர் தான்? சின்சான். சின்சான் அது சின்சான் கேரக்டர். சின்சான் கேரக்டர் இல்லையா, கார்ட்டூன்ரா. அதான் இந்த கேரக்டர் நேம் என்ன? சரி, இதுக்கு என்ன கொடுக்கலாம்? இந்த வாட்டி நம்ம ஒரே இதை கொடுத்தா நல்லா இருக்காது. எனக்கு வேணடா வேணடா. என்னடா உனக்கு காணும் நீங்க நினைக்கலாம். இந்த கார்ட்டூனோட வந்து சாரி அந்த கேரக்டரோட நேம் வந்து கண்டுபிடிக்கணும் நான் சொன்னேன். நான் கண்டுபிடிக்கணும் அவன் சொன்னான், அதனால நானே டைப் பண்ணி தரலான்னு சொன்னேன். வேணாம், நான் அம்மாக்கிட்டே போய் டைப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ வந்ததுக்கப்புறமா நான் வந்து அவன் அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கான். ஸோ என்னதுன்னா பேட்மேன். பாய்ஸ் மேன். பேட்மேன் கரெக்டு. இன்னும் குட்டி பாப்பாவாடா. சரி ஓகே ஓகே. சரி நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு டஃப்பான ஒரு இது கொடுதா, சரியா? அம்மா வந்து கொடுப்பாங்க எனக்கு. இதுக்கு ஏதாவது நேம் இருக்கா? எனக்கு நிஜமாலே சத்தியமாகவே தெரியல என்ன நேம்னு. உங்களுக்கு ஏதாச்சும் நேம் தெரியுமா? இதோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, நான் அவுட். அனீஷ், என்ன நேம் சொல்லு? பாஸ். பாஸ் நான் பாஸ். எனக்கு மண்டே போயிடுச்சு. அம்மா என்னவா சொல்லு? ஸ்கோபிடோ. ஸ்கோபிடோ. ஸ்கோபிடோவா? இதெல்லாம் இந்த கார்ட்டூன் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் வந்து எனக்கு சரியாக யாவில் ரொம்ப நாள் பார்த்து எப்படி இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சா, காமெடியாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே